ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான், காளான் தொக்கு வந்துட்டு எப்படி டேஸ்டியாக அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்துட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வந்துட்டு கொஞ்சம் நல்லா காயட்டும். கடாய் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பேக்கெட் காளான் செய்கிறேன், அதனால் ஒரு 50 ml ஒரு 60 ml சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலா அட்டையெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு அன்னாச்சி மொக்கு, பட்டைத்துண்டு ஒன்று உடச்சி போட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு கல்பாசி, 2 துண்டு கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் வந்துட்டு எண்ணெயிலேயே புரியும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போ மசாலாலாம் எண்ணெயிலேயே புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து வந்து புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அது கூட வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். நம்மளுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் சிக்கன் சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அல்டிமேட் டேஸ்டில் இருக்கும், சிக்கன் போலவே இருக்கும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு தக்காளியை வந்து அரைச்சி சேர்க்கணும். நீங்கள் தக்காளி வந்து முழுசாக சேர்க்கலாம், பட் வந்து நல்லா கிரேவி போல் கிடைக்கணும்னா, உங்களுக்கு வந்துட்டு திக்காக கிரேவி போல் கிடைக்கணும்னா நீங்கள் தக்காளியை வந்து அரைச்சி சேர்க்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு நல்லா கிரேவி போல் திக்காக கிடைக்கும். அண்ட் தக்காளி கொஞ்சம் நல்லா லைட்டாக பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும் உங்களுக்கு. அடுத்தது வந்துட்டு காளான் வந்துட்டு நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். காளானில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் விட்டமின் B12 இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. உங்களுக்கு வந்து வாதம் பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காளான் வந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் போதும் நீங்கள் சிக்கனை தவிர்த்துட்டு நீங்கள் காளானுக்கு மாறும்போது ரொம்பவே நல்லது. ஆனால் பட் காளான் யாரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த பால் ஊட்டும் தாய்மார்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த பாலை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டோம் கொஞ்சம், அதனால் அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மிச்சபடி எல்லாருமே காளான் சாப்பிடலாம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றலை, இந்த காளான்லேயே தண்ணி விட்டுருக்கு. நான் அதிலே வந்து வதக்கிக்கிறேன். மறக்காமல் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டலை, பட் ஆனால் நான் சேர்த்தேன் உப்பு. இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், நான் எல்லாத்துக்கும் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்ப்பேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா இந்த சிக்கன் டேஸ்ட்டே கொடுக்கும். இந்த சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 3/4 டேபிள்ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் எல்லாத்துக்குமே குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம திறந்து பார்க்கலாம், நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு சிக்கன்லாம் ரொம்ப சாப்பிடாமல் உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் காளான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்குமே நல்லது. டேஸ்ட் வைஸ் வந்துட்டு சிக்கனாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.